We call upon Brother Selvaraj from Vilipuram to give a short testimony. விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கும் சகோதரர் செல்வராஜ் அவர்களை சுருங்கிய சாட்சி சொல்லும்படி அழைக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை குறித்து இந்த இடத்திலே கூறும்படியாக ஆண்டவர் தந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார். இதான் என்னுடைய சாட்சி. அவர் ஜீவிக்கிற அப்படின்னாலே நானும் ஜீவிக்கிறேன். 62 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு 1 வயதாக இருக்கும்போது என்னுடைய தாயாருக்கு பில்லி சூனிய வைத்து அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அந்த வேளையில் 1 முறை அவர்கள் என்னை குளிப்பாட்டுவதற்காக கொண்டு போயிருக்கிறார்கள் பக்கத்து குளத்தில். எப்போதும் அவர்கள் காட்டு காவல் தான் இருப்பார்கள், அதை மீறி யாருக்கும் தெரியாமல் கொண்டு போயிருக்கிறார்கள். தண்ணிக்குள்ள முக்கி வைத்திருக்கிறார்கள். நான் மூச்சு திணறும் போது அப்படி கையினால கழுத்திலிருந்து செயனை பிடிச்சிருக்கிறேன். செயனை அறிந்து கீழே வந்திருக்கிறது. அதுக்குள்ளால் தகப்பனார் வந்து என்னை காப்பாற்றினார். அன்பானவர்களே, அன்றே நான் இறந்திருக்க வேண்டும். இது தொடர்ந்து வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த பில்லி சூனியத்தின் வல்லமையினாலே என்னுடைய சிறு பிராயங்கள் எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டேன். எனக்கே தெரியாது நான் என்ன செய்கிறேன் என்று. வீட்டிலும் பிரச்சனை, வெளியிலும் பிரச்சனை, பள்ளிக்கூடங்களிலும் பிரச்சனை, எங்கு போனாலும் பிரச்சனை. அவர்கள் சொல்வதெல்லாம் இவன் இப்படிப்பட்டவன் என்று. ஆனால் எனக்கும் தெரியாது இந்த பில்லி சூனியத்தில் வல்லமை. இப்படிப்பட்ட கட்டுகள் இருந்து ஆண்டவர் மத்தியிலேயும் என்னை ஆண்டவர் பாதுகாத்தார். பொல்லாத பிசாசு என்னை அழிக்கும்படி திட்டம் போட்ட போதிலும் ஆண்டவர் விடவில்லை. ஆகையினாலே இயேசு ஜீவிக்கிறார். இப்படி இருந்தாலும் சிறு பிராயத்திலே நான் என் விருப்பப்படியே வாழ்ந்தேன். ஆனால் ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்லுவேன், வாரம் தவறாமல் சிஎஸ்ஐ கோயில் செல்லுவேன். அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் வளர வளர என்னுடைய வாழ்க்கையில் பாவம் குடிகொண்டது. உலகத்தில் வாலிபர்கள் எப்படி பாவத்தில் வாழ்வார்களோ அதே போல நானும் வாழ்ந்தேன். பள்ளிக்கூட படித்தத்தை முடித்து கல்லூரிக்கு சென்றேன். அங்கு இன்னும் பாவம் அதிகமானது. என்னுடைய நோக்கமெல்லாம் இந்த உலகத்தில் எப்படி ஆகிலும் முன்னேற வேண்டும், உலகத்தை அனுபவிக்க வேண்டும். இது ஒரே எப்படி ஆகிலும் முழுமையாக இந்த உலகத்தில் ஒரு வாழ்வு வாழ வேண்டும். அதற்காக நான் படித்துக் கொண்டிருக்கேன். சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் இரவு இப்படி ஒரு கூட்டத்தில் இரவு 8:30 இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு ஒரு கேள்வியோடு குறுக்கிட்டார். நான் அமர்ந்திருந்தேன். அவர் என்ன நோக்கி ஒரு கேள்வியை கேட்டார். மதிகேடனே, இன்று இரவு உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? இதுவரையிலும் நான் என்னை ஞானி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் அந்த ராத்திரியிலே என்னை உணர்த்தினார். மதிகடனே, ஆங்கிலத்திலே ஃபூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடுமையான ஒரு வார்த்தை. அங்கிருந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்ல என்னால் முடியவில்லை. நான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகலாம் என்று பார்த்தாலும் என்னால் முடியவில்லை. ஆண்டவர் என்னோடு போராடி கொண்டே இருந்தால் பதில் சொல்லும்படியாக கடைசியாக நான் என்ன செய்தேன் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமா ஆண்டவரே, மனுஷனுடைய வாழ்வு இதுதான். இன்று மறித்தால் எங்கே போவான்? நான் அன்று இரவு என் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேனா? உடனடியாக எனக்கு பெரிய சந்தோஷத்தை தந்தார், சமாதானம் தந்தார். அன்று என் ஆண்டவர் எனக்கு தகப்பனாக மாறினார், நான் அவருக்கு பிள்ளையாக மாறினேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்துவது போல என் அன்பின் ஆண்டவர் என்னை நடத்த ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படித்து முடிந்தது. வேலைக்காக முயற்சி பண்ணினேன். ஒரு முறை நான் வேலைக்காக முயற்சி பண்ணி சென்னையிலே அறை எடுத்து தங்கியிருந்தேன். அப்பொழுது எனக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கிறது, எனக்கு கிடைக்கவில்லை. இன்டர்வியூ முடிந்து எல்லாரும் போய்விட்டார்கள். எனக்கு செய்தி வந்தது, ரொம்ப துக்கப்பட்டேன். ஆனாலும் என் ஆண்டவரை நான் முறுமுறுத்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை
எனக்கு ஒருவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி எனக்கு ஏற்பாடு செய்திருந்தார். நான் காலையில் நண்பனிடம் ஒரு ₹5 வாங்கிவிட்டு அந்த பள்ளிக்கூடத்து வேலைக்காக இன்டர்வியூக்காக போகிறேன். போகிற வழியிலே சென்னையிலே ஒரு இடத்துல என்னை ஃபுட்போர்ட்ல அந்த டிராவல்ல பிடித்து வைத்திருந்தார்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. நான் துக்கத்தோடு வீடு திரும்பினேன். அன்று இரவு மனவேதனையோடு நான் படுத்திருக்கும் போது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், எனக்கு தரிசனம் தந்தார். அதைத் தொடர்ந்து எனக்கு அரசாங்கத்தில் பெர்மனண்டான வேலை கிடைத்தது. அன்று மாத்திரம் நான் இன்டர்வியூக்கு போயிருந்தேன்னா ஒருவேளை அவர்கள் ஒரு வருடம் அங்கே கண்டிப்பாக இருக்க வேண்டும் சொல்வார்கள். கண்டிஷன், எனக்கு இந்த வேலை கிடைத்திருக்கிறார். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர், ஜீவிக்கிற தேவன். இப்படியாக எனக்கு வேலையும் ஆண்டவர் இயேசு தந்தார். என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் ஞானஸ்நானத்தை நம்பாதவன். ரட்சிப்பு என்று சொல்லக்கூடியது ஒரு அனுபவம், ஞானஸ்நானம் சொல்லக்கூடிய தண்ணீரும் மூழ்கிறது, அதுல என்ன அனுபவம் இருக்கிறது என்று எனக்கு கேள்விக்குறியா இருந்தது. கடைசியில எப்படியும் 69 நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு ஆண்டு காலம் ஞானஸ்நானத்தை தள்ளி வைத்தேன். 70 வந்தபோது என்ன நடந்ததென்றால், எப்படி ஆகிலும் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை இது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார், அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று. இயேசு சொன்ன வார்த்தையை நான் தட்டக்கூடாது, இயேசுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அப்படியாக அந்த வருஷத்திலே 70 நான் ஞானஸ்நானம் எடுக்க ஆண்டு உதவி செய்தார். பிறகு ஆவியானவர் சொன்னார், அன்று நான் எடுத்துடாவிட்டால் அதற்கு பிறகு சான்ஸே இல்லாம போயிருக்கும் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை குறித்து கூட நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல வளர்ந்ததுனால அபிஷேகம் என்று சொல்லக்கூடியது ஒரு பொய்யான காரியம் என்று எங்களுக்கு போதித்திருந்தார்கள். அதாவது பெந்தேகோஸ்தக்காரர்கள் அறையிலே உட்கார்ந்து பயங்கரமான பாடல்களை ஸ்பீடா பாடுவார்கள், ட்ரம் அடிப்பார்கள், கையில அடிப்பார்கள், கடைசியில தோத்திரம் தோத்திரம் சொல்லுவார்கள், நாக்கு குளறும், அதுதான் அந்நிய பாஷை என்று. நான் ஆண்டவருடன் சொன்னேன், ஆண்டவரே இப்படி ஒரு அந்நிய பாஷை இருந்தா எனக்கு தேவையில்லை, அந்நிய பாஷையும் தேவையில்லை, அந்த அபிஷேகம் தேவையில்லை என்று வைராக்கியத்தோடு இருந்தேன். 5 கழிந்தது. நான் ஊட்டியிலே வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது 1975 புது வருட ஆராதனை முடித்த பிறகு இரவு நேரத்தில் இது போல ஒரு 7-8 இருக்கும், ஒரு சகோதரனுடைய வீட்டில் நாங்கள் போயிருந்தோம். 3 அவர்கள் இருவரும் அபிஷேகம் பெற்றவர்கள். அப்பொழுது அவர்கள் ஆவியில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நான் அமைதியா உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தேன். திடீர் என்று நான் கேட்டபடியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகித்தார். கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். இதற்கு 2 முன்னதாக என்று நினைக்கிறேன் இரவு எனக்கு அதற்கும் ஒரு தரிசனம் தந்தார். என்னவென்றால், 3 எண்ணெய் கொண்டு ஒருவர் வருகிறார், சின்ன பென்சிலின் பாட்டில். அந்த காலத்தில் என்னை பார்த்து உனக்கு எந்த பாட்டில் வேண்டும் என்று கேட்டார். நான் கவுண்ட் பண்ணேன், 1, 2, 3 பண்ணிட்டு 1, 2 எனக்கு 2 பாட்டில் வேணும்னு கேட்டேன். இதிலிருந்து 2 காரியத்தை அன்று விளக்கினார். 1, அபிஷேகம் என்று சொல்லக்கூடியது அந்நிய பாஷை அடையாளத்தோடு என்ன என்று சொல்லக்கூடியது அபிஷேகம். அப்போ எனக்கு கிடைத்தது அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு. 2, அவர்கள் சொன்னது போய் கை அடிக்கிறதுனால இதனால. இன்னும் 1 உண்மையை சொல்ல விரும்புகிறேன், நான் அதிகமாக கை அடிக்கிறேன், தோத்திரம் பண்றேன். இப்ப கூட ஆண்டுடைய அன்பினால நிரம்பி நான் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு சொன்னேன் வச்சுங்க, அப்படியே அபிஷேகம் வந்து இறங்க எனக்கு. நான் அந்நிய பாஷையில பேசுறேன், தோத்திரம் சொல்றது தவறு இல்ல, கையடிக்கிறது தவறு இல்ல, பாட்டு பாடுறது அது அனுபவம், அது உண்டு, வேதத்துல இருக்கிறது. அதனால அதை யாரும் குறை கூற வேண்டாம். இப்படியாக அபிஷேகத்தை எனக்கு ஆண்டவர் தந்தார். ஆண்டவருக்குள்ள வளர்ந்து போக உதேசம் அநேகம் தடவையில நான் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் பின்வாங்கினா கூட அடி போட்டுருவார், எங்கேயும் போக முடியாது. இன்று வரையிலும் அதான் நடந்துட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 1975 அடையார் கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்குது. அப்போது அங்கு வியாதியில படுத்திருக்கிறேன்னா, சாரி 85 வியாதியில படுத்திருக்கிறேன், பயங்கரமான வியாதி. தெரிந்த பரிசுத்தவங்களெல்லாம் ஜெபிச்சுட்டு போனாங்க. 3 அது மறுபடியும் வந்தது. கடைசியில் அதனுடைய இது கேட்கும் போது, இந்த வியாதி வந்தவர்களுக்கு மூளை போயிடும், கண்ணு காது ஏதாவது போயிடும்னு சொன்னாங்க. அதே போல ஆனால் ஆண்டவர் என்னுடைய கண்கள் பாதிக்கப்பட்டது. 24-25 ஆகிவிட்டது. ஆனால் அற்புதமாக ஆண்டவர் எந்த மோசமான நிலையும் வராதபடி என்னை பாதுகாத்தார். கர்த்தரை நன்றியோடு தோத்தரிக்கிறேன்.
இன்னும் தெய்வீக சுகத்தை குறித்து நிறைய சொல்ல உண்டு. ஒரு காரியம் கூட சொல்கிறேன். என்னுடைய மகன், மூன்றாவது மகன், 3 வயதாக இருக்கும் போது மேல் மாடியிலே நாங்கள் குடியிருந்தோம். திடீரென்று அவனை காணோம், தலைக்குப்புறாக கீழே இருந்து விட்டான், சிமெண்ட் தர. அது நினைத்தாலே பயங்கரமா இருக்கிறது. மேலே தூக்கி வந்து அறையில் கொண்டு வைத்து ஆண்டவரே என்று சொல்லி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தோம். வந்தவர்கள் சொன்னார்கள், உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. நான் சொன்னேன், கை கால் முறிந்திருந்தால் வைத்தியர்கள் கட்டுப்பட்டு சுகமளிப்பார்கள், கழுத்து முறிந்தால் யாராலும் சுகமளிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தோம். நடந்தது என்ன, காலையில் சாப்பிட்ட ஆகாரத்தை வாந்தி பண்ணினான், அதை தொடர்ந்து கட்டி கட்டியாக ரத்தத்தை வாந்தி பண்ணினான். அடுத்த நிமிஷம் அம்மா காஃபி என்று கேட்டு வாங்கி குடித்து விட்டு விளையாட ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு ஜீவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒன்று கூட சொல்லி முடிக்கிறேன். இந்த சிபிஎம் சபை நான் விரும்பாத சபை. நான் ரசிக்கப்பட்ட போது பல சபைகளில் நான் இருந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை நடத்திட்டு இருந்தார் பல இடங்களுக்கு போகும்போது. 74 ஆண்டு ஊட்டியில் ஒரு வருஷம் சிபிஎம்ல இருந்தேன். பிறகு 78 வருஷம் வரையிலும் சிபிஎம் போகல, வேற இடங்கள்ல மாற்றலாக்கி மற்ற சபையில் இருந்தேன். 78 வருஷத்துல ராமநாதபுரத்தில் வேலை பார்க்கும் போது எனக்கு டிரான்ஸ்ஃபர் விழுப்புரம் போட்டாங்க. அப்போ நான் நினைச்சேன் விழுப்புரத்தில் வேற பெந்தகோஸ்ட் சபைக்கு போக வேண்டும் என்று. ஆனால் அங்குள்ள 2 பேர் சொன்னாங்க, கிருபாசனத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரரும் ஃபுல் காசுபை சேர்ந்த ஊழியக்காரர், அவர் உண்மையான ஒரு நல்ல ஊழியக்காரர், நீங்க எங்கேயும் போகாதீங்க, சிபிஎம் போங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் விரும்பாத ஒரு சபை, எல்லாம் சொன்னாங்க அன்பில்லாத சபை, அப்படிப்பட்ட சபை, இப்படி சபைன்னு சொன்னாங்க. அங்க போக சொல்றார்கள் அப்படின்னு அங்க தான் போனோம். 78 நான் அங்கே மாட்டலாய் வந்த போது முதல் முறையாக நான் அங்க போக ஆரம்பிச்சேன். ஆனாலும் இன்னும் சில டாக்டர் பேசினால நான் கம்யூனியன் எடுக்காமலே இருந்தேன். பாருங்க, புது வருட ஆராதனைக்கு நான் இன்டர்பிரட் பண்ணிட்டு கம்யூனியன் நடக்கும்போது வெளியே போயிருவேன். ஊழியக்காரர்கள் மனம் வெந்தார்கள், விசுவாசிகள் கூட துக்கப்பட்டார்கள். நான் ஆனா எனக்கு சில இது இருக்கிறது. அதனால் கடைசியில் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை ஒப்புக்கொடு என்று சொன்னார். அப்படியே நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 78 இந்த நாள் வரையிலும் இந்த ஐக்கியத்தில் வைத்து பாதுகாக்கிறார். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நான் சொல்லிட்டே போனால் நிறைய சொல்லலாம், ஆனால் நேரம் இருந்ததுனால என்னை தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவனை தந்த ஆண்டவர் ஜீவிக்கிறார். இன்னும் ஒன்று சொல்ல முக்கியமான காரியம், இவ்வளவு நன்மை செய்த இயேசுவை குறித்து நான் சாட்சி கூற மாட்டேன். ஒரு விதமான வெக்கம், வெக்கம், பயம். வீட்டிலையும் சொல்லுவாங்க, இவ்வளவு நன்மை, எவ்வளவு நன்மை, சொல்லலாமே என்று சொல்ல மாட்டேன். ஆனா ஆண்டவர் உடற்பாடுல 2003 ஏப்ரல் மாதம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதி பிடிக்கப்பட்டால் சீக்கிரம் மரணம் வரும். ஒரு 2 மாதங்காக அந்த வியாதி இருந்தது. வியாதி அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் இரவிலே ஆண்டவரே, நான் ஊழியக்காரன் சொல்லல, ஆண்டவரே இப்படியா நான் மறிக்க வேண்டும் என்று இரவு நேரம் அழுது செபிச்சேன். காலையில ஆண்டவர் ஒரு தரிசனம் தந்து அந்த வியாதியை நீக்கினார். ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தே, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை தருவீரன்றார், என் ஆயுஷ் காலம் முழுவதும் நான் உமக்கு சாட்சியா இருப்பேன் ஆண்டவரே என்று ஒரு பொருத்தனையோடு கூட ஆண்டவரத்தை ஜெபிச்ச அன்பானவர்களே, ஆண்டவர் விடுவித்தார், இயேசு ஜீவிக்கிறார். அன்றிலிருந்து இதுவரையிலும் எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ பரிசுத்தவான்கள் சொன்னாலும் நான் உடனடியாக முன்னுக்கு வந்து சாட்சி கூறுறேன். இன்னும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். அந்த பரிபூர்ண சித்தத்தை நான் செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். பரிசுத்தவான்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, இது பெரிய பரிசுத்தமான ஒரு ஐக்கியம், ஒரு பெரிய பரிசுத்தமான ஒரு கூட்டம். இதுல ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், வரியை காயத்துப்படுத்துகிறார். நீங்களும் கூட இதில் வீழ்ந்தால் உங்களையும் இந்த சந்தோஷத்தால் நிரப்பி வரியை காயத்துப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For all the good things that God did in the life of this dear brother, let's praise God. தர்மியான சகோதரி ஜீவிதில கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Announcements.